தடுப்பூசி கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாக தொடரப்பட்ட வழக்கில் நான்கு மாநிலங்களும் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசி கட்டாயமாக்க கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் விதமாகவும் உயிரிழப்பை தவிர்க்கும் விதமாகவும் நாட்டு மக்களிடம் தடுப்பூசி செலுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு சில மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி போட்டால்தான் அரசு சலுகை, பேருந்தில் பயணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாக்கப் போலியர் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கொரோனா வைரஸிலிருந்து மக்களை காப்பதற்கு தடுப்பூசி என்பது முக்கியம்தான், ஆனால் தடுப்பூசி போட்டே ஆக வேண்டும் என ஒரு சில மாநிலங்கள் மக்களை கட்டாயப்படுத்தி வருகிறது, அதனை ஏற்க முடியாது என தெரிவித்திருந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரணைக்கு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி, தமிழகம் ஆகிய மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி கட்டாயப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இதையடுத்து இதுகுறித்து பதிலளிக்குமாறு மேற்கண்ட நான்கு மாநிலங்களுக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.